வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு சர்வைவர் ப்ரோக்ராம் பற்றி பேசுறதுக்காக நான் உங்கள் கூட வந்துட்டேன். இன்னைக்கு 2nd November, எபிசோட் நம்பர் 52. வெளியில் மழை வந்துட்டு இருக்கு, மேபி கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன், சாரி அதுக்கு, கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுங்க. உங்கள் ஊர்லெலாம் மழை எப்படி வந்துட்டுருக்கு? இங்கே ஒரு 4 days பயங்கர மழை. ஊருக்கு ட்ராவலிங்கான பிளான் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நான் பயங்கர டயர்ட் ஆகிடுவேன் போல், அந்தளவுக்கு இருக்குது. மெயினாக ட்ரெஸ்ஸெல்லாம் வாஷ் பண்ணி போடவே முடியல, செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 4 days வெயிலே இல்லை சுத்தமாக. எப்படி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் தீபாவளிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ இந்த தடவை தீபாவளி கண்டிப்பாக மழை இருக்கும்னு நினைக்கிறேன். கோவிட்க்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு டைம் கேப்பில் ஓரளவுக்கு நார்மல் ஆகிருக்கு இந்த சுச்சுவேஷனில். லாஸ்ட் இயர் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணேன், பாவம் இந்த தடவை எப்படி என்ஜாய் பண்ணுறோன்னு. ஸோ சர்வைவர் ஷோ பற்றி பேசலாம். இப்போது சர்வைவர் எப்படி இருந்தது இன்னைக்கு? இன்னைக்கு வந்து டாஸ்க் வந்து சூப்பர் எக்ஸைட்டடாக இருந்தது, ஹைப்பாக இருந்தது. அப்புறம் மீதி எல்லாம் கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருந்தது. வேற ஒன்றும் இன்றைக்கி பெருசாக இல்லை, டாஸ்க்கு தான் பெருசாக இருந்தது. கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கோசிப்பாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் வந்து விஜய் வந்து காடுகள்லையும் அம்ஜித் வந்து வேடர்கள்லையும் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு அர்ஜுன் கேட்டுட்டு இருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அவங்க ரிட்டர்ன் வந்திருந்தேன். ஸோ இனிமேல் இந்த சந்தோஷமெலாம் இருக்க முடியாது. ரெண்டு டீமையும் ஓட்டுக்காக சேர்த்த போகிறோம். ஸோ இனிமேல் ஒரு டீம் தான், இண்டிவிஜுவல் டாஸ்க்கு தான். நீங்கள் எல்லோரும் வந்து இனிமேல் கொம்பர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ எல்லோரும் வந்து உங்களோட அந்த பஃப்பை தூக்கி போடுங்க. உங்களுக்கு வேற ஒரு பஃப் ப்ளூ கலர் வரப்போகுது, கொம்பர்கள் அப்படின்னு. கொம்பர்கள்னால் வந்து பழைய ஆதிவாசி இருப்பாங்க போல். ஸோ அவங்க வந்து யானை அடக்கிறதுல பயங்கர ஃபேமஸ் போல், நானும் இப்போ தான் கேள்விப்படுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஒரு ஹிஸ்ட்ரி தெரிஞ்ச மாதிரி இருந்திருக்கும். பட் ரொம்ப கம்மியாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மேபி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுக்கு கட் பண்ணி போட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த ஒரு ஆதிவாசியோட நேம் தான் வந்து உங்களுக்கு இப்போ வச்சுருக்கிறாங்க. நல்லா இருக்குது பேர் எல்லாமே, வேடர்கள். நான் இன்னொன்று வந்து கேள்விப்பட்டேன், சர்வைவரில் வந்து இந்த மாதிரி நேம்ஸ் வைக்கிறது வந்து பழைய இதில் ஏதாவது சூஸ் பண்ணி வைப்பாங்க போல். பார்ப்போம் நம்மளும் அப்கமிங் சீசனில் என்னென்ன பேர்லாம் வைக்கிறாங்கன்னு. இப்போ கொடுத்துருக்க 3 நேமுமே சூப்பர் நேமு, காடர்கள், வேடர்கள், நான் இப்போ கொடுத்துருக்கிறது கொம்பர்கள். இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு கொம்பர்கள். ஸோ எல்லோரும் வந்து கொம்பர்கள் ஆக்ஷன் பண்ணிட்டு அந்த இது தூக்கி போடுறதுக்காக எல்லோரும் ரொம்ப ஃபீல் பண்ணி மொத்தம் கொடுத்துட்டு அந்த அவங்க பழைய காடர்கள் வேடர்களோட அந்த தூக்கி போட்டாங்க. அப்புறம் எல்லாம் ப்ளூ கலர் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ ப்ளூ கலர் மாட்டினதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் வந்து இப்போது வேடர்கள் ஐலாண்டில் இருக்க போகிறீங்க, அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அந்த ஐலாண்டு. ஸோ எல்லோரும் வேடர்கள் ஐலாண்ட் கிளம்பி போங்க அப்படின்ட்டு சொல்லியாச்சு. வேடர்கள் ஐலாண்ட் எல்லாம் போயாச்சு. நைட்டு வந்து ஐஸ்வர்யா சூப்பராக பாடினாங்க, வசீகரா சாங் பண்ணாங்க, ரொம்ப நல்லா பாடுறாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட என்ன டேலண்ட் இல்லைன்னு தான் கேட்கணும், எல்லா டேலண்ட்டே கைக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கு தான் வந்து அப்ரிஷியேஷன் தரணும் அந்த பொண்ணோட. அவங்க வந்து ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு விட்டுருக்காங்கல்ல. நம்மளாம் வந்துட்டு ஐ படி, ஐ சாப்பிடு, படி, அதோட அது கீழே விழுந்துடும், இதோட அது கீழே விழுந்துடும் அப்படி வளர்த்துறோம். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் நல்லா வளர்த்திருக்கிறாங்க. ஐ மீன் ஃபுல் அட்வான்டேஜ் அவங்க பொண்ணுக்கு கொடுத்து வளர்த்திருக்காங்க. அவங்களும் அதை நல்ல முறையில் இவ்வளோ தூரம் நிறைய டேலண்ட்ஸை வந்து வளர்த்திருக்கிறாங்கன்றப்போ ஒரு நல்ல ஸ்பிரிட் ஐஸ்வர்யாக்குள்ளே இருக்குது, எனர்ஜி லெவல் அதிகமாகவே இருக்குது அவங்கக்கிட்ட. நல்லா பாடினாங்க, எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் சிங்க் ஆகலை அப்படின்ட்டு உமாபதியெலாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மார்னிங் வந்தது வனேஸெல்லாம் வந்து பக்கெட்டில் தண்ணி கொண்டு வந்து தண்ணி சூடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னுமே வந்து 2 tribes தான் இருக்குது அப்படின்ட்டு உமாபதி சொல்லிட்டு இருந்தார். சிங்க் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் சொல்லிட்டு இருந்தார். கண்டிப்பாக டைம் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். அது சிங்க் ஆகி டைம் எடுக்க பாதி பேர் காலி ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி லாஸ்ட்டில் கொஞ்சம் பேர், 3-4 பேர்தோட சிங்க் தான் அந்த ஓரளவுக்கு இருக்கும். ஏன்னா வீக்லி ஒவ்வொருத்தவங்க வெளியில் போகிறப்போ அந்த டைம் கேப்பே அவங்களுக்கு கிடைக்காது உட்காந்து சிங்க் ஆகி பேசுகிறதுக்கு. இன்னும் ஒரு 1-2 weeks பார்த்தீங்கன்னா காரர்கள் வீரர்களாகவே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-8 பேர் வந்ததுக்கப்புறம் மேபி கொஞ்சம் சிங்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்க்க தானே போகிறோம் இல்லையா. அதுக்கப்புறம் என்னாச்சு இன்னைக்கு? அவ்வளோதான். அப்புறம் அர்ஜுன் மீட் பண்ண வந்தாங்க. லீடர்ஷிப்கான ஸ்க்ரோல் வந்தது, அர்ஜுனை மீட் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அதில் வந்து ஐஸ்வர்யாவும் விஜயலட்சுமியும் அங்கே ஐலாண்ட்லேயே வந்துட்டு நாங்கள் பண்ணுறோம் இனிஷியேட் எடுத்து பண்ணிட்டாங்க. பாய்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க, அங்கே போய் பார்த்துக்கலாம், அங்கே போய் பார்த்துக்கலான்ட்டு. அவங்க வந்து ரொம்ப நாங்கள் இதுவாகலாம் இருக்க மாட்டோம், அப்படியே கேஷுவலாக இருப்போம். அந்த ஒரு காமெடி வரும்ல, கேஷுவலாக இருக்கிறாரான்னு சொல்லிட்டு கோவை சரலா என்ன படம், ராகவலா ராலன்ஸ்,
ராகவ் லாரன்ஸ், அதுக்கப்புறம் கோவை சரில் இருப்பாங்க எனக்கு டக்கு அந்த ஒரு பேய் படம், ஐயோ அதை பற்றி எல்லாம் பேச வேண்டாம் இப்போ உமாலாம் வேறு வருது. அந்த படத்தில் வந்து கேஷுவலாக வராறான் அப்படி அப்படி சொல்லுவாங்கல்ல, ஸோ அது மாதிரி உங்க பாய்ஸ்லாம் பயங்கர கேஷுவலாக இருக்கிறாங்களோ அங்கே போய் நாங்கள் செட் பண்ணிக்கிறோன்னு போயிட்டாங்க. இங்கே வந்து ஐஸ்வர்யா, நான் வந்து இன்னும் லீடர்ஷிப்பில் நிறையா கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ நல்ல லீடர்ஷிப்பில் போட்டி போடணுன்ட்டு ஆசைப்படுறேன் சொல்லி ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாவுக்கு வந்து எப்படின்னா ஏதாவது டாஸ்க் இருந்து ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் உடனே வந்து ஜம்ப் பண்ணிடுறாங்க, அதை பண்ணணுன்ற ஒரு வெறி போல. சிலவங்களாம் அந்த அப்படி யோசிக்க மாட்டாங்க, எது கொடுக்குறாங்களோ அதை பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க, பட் இவங்களுக்கு வந்து அது பார்த்த உடனே எதையாவது எடுத்து செஞ்சிடணும்னு நினைப்பாங்களே அந்த மாதிரி கேரக்டர் போல் அந்த பொண்ணு. ஸோ இங்கேருந்து அவங்களே டிசைட் பண்ணி போயிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அப்புறம் லக்கி அந்த ட்ரா த ஸ்டோன் மூலிமா நாலு பேர் சூஸ் பண்ணாங்க, விக்ராந்த், நாராயணன் அதுக்கப்புறம் ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இனிகோ கிட்ட எல்லாரும் வந்ததுக்கப்புறம் அர்ஜுன் வந்து இனிகோ கிட்ட கேட்டாங்க, ஸோ எப்படி போச்சு, ரெண்டு ட்ரைப் இருக்கிறீங்க, எப்படி இருக்குது அப்படின்ட்டு கேட்குறாங்க. அம்மா வீடு மாமியார் வீட்டெல்லாம் இப்போ இல்லை, இல்லை நீங்கள் தான் அதை சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ஏதோ இளநீர்லாம் குளிப்பாட்டி விடுவீங்க அப்படின்ட்டு சொன்னால் தான் எனக்கு கேள்விப்பட்டேன் அப்படின்னாங்க. ஸோ எல்லாம் கொஞ்சம் கிண்டலும் கேலியுமா இருந்தது. உமாபதி வந்து அவரோட டிஷர்ட்டில் வி போட்டிருந்தது, ஸோ வனிசாவுக்கு தான் வந்து இளநி தர மாட்டிங்களா உங்கள் ட்ரைபுக்கு வந்தால் கேட்டோம்னா, இளநி கொடுக்குறது என்ன உனக்கு குளிக்கிறதுக்கே இளநி கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஏதோ சொல்லியப்பாருக்கு. போகிற பொக்கில் பார்த்தா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சிங்க் ஆகிட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்புறம் கொஞ்சம் ஏதாவது ஒன்று ஒரு காமெடி இருக்கணும், ஒரு ரொமான்ஸ் இருக்கணும், இல்லாட்டினா வந்து பப்ளிக்கு பிடிக்காதில்ல ஒரே கேமு கேமுன்றதா. ஸோ அதனால் இந்த டிஆர்பி ரேட்டெல்லாம் ஏற்றுறதுக்காக எதையாவது பண்ணுவாங்க தான் கண்டிப்பாக, பார்ப்போம் ஏதாவது பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் வந்து விக்ராந்தும் நாராயணனும் நாங்கள் பண்ணுறோம் சொல்லிட்டாங்க. ஸோ நாலு பேர் இருந்தாங்க, ஐஸ்வர்யா, விஜயலக்ஷ்மி, விக்ராந்த், நாராயணன் பண்ணாங்க. விஜயலக்ஷ்மி விளையாடுறப்போ, ஐஸ்வர்யா விஜயலக்ஷ்மி விளையாடுறப்போ ஐஸ்வர்யா ஓரளவுக்கு போட்டாங்க, பட் ஆனால் அது விழுகலை. விஜயலக்ஷ்மி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அவங்களுக்கு தெரியல எப்படி மூவ் பண்ணுறதுன்னு, நிறைய மிஸ் பண்ணிட்டாங்க. ஐஸ்வர்யா போய் போய் மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா மூணு போட்டாங்க, விஜயலக்ஷ்மி ஒரு ரெண்டு போட்டாங்க. நெக்ஸ்ட்டு போடுறதுக்குள்ள ஐஸ்வர்யா மூணு போட்டு வின் ஆகிட்டாங்க. ஐஸ்வர்யாவுக்குமே வந்து எப்படி போகிறதுன்னு தெரில, நேராக தான் அடிச்சுட்டு இருந்தாங்க. விக்ராந்த் ஆங்கிள் வச்சு பண்ணார். ஸோ அடுத்தது வந்து விக்ராந்த் நாராயணனும் பண்ணாங்க. நாராயணன் எடுத்தோடனே சொல்லிட்டார், அவர் ஏதோ அதில் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி, சாரி நான் என்ன டாஸ்க்குன்னு சொல்லலையில, ஒரு பெரிய போர்டு மாதிரி இருக்குது, காயின் இருக்குது, மண் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காயினை வந்து இப்படி தள்ளி ஸ்லைட் பண்ணி ஓடணும், அது ஒரு பாரில் கிரே கலரில் ஒரு பார் இருக்குது எண்ட் ஆஃப் அந்த டேபிளில், ஸோ அதில் வந்து போய் நிற்கணும், கீழே விழுகக்கூடாது, நடுவில் ஒரு பேரியர் மாதிரி ரெண்டு கட்டை வச்சுருந்துருக்குறாங்க, அதுதான் வந்து டாஸ்க்கு. அதில் வந்து ஐஸ்வர்யா வந்து நல்லா பண்ணாங்க ஓரளவுக்கு, ஸ்டார்டிங்கில் தெரில பட் ஒரு ட்ரிக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் பண்ணிட்டாங்க. விஜயலக்ஷ்மி அதே மாதிரி தான், அதுக்குள்ளே ஐஸ்வர்யா த்ரீ போட்டு வின் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட்டு விக்ராந்த் நாராயணனும் பண்ணப்போ, நாராயணன் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கெஸ் பண்ணி பண்ணார், கொஞ்சம் அந்த பேரியரை தள்ளி விட்டுட்டு அடுத்தடுத்து போட்டுக்கலான்னு, பட் விக்ராந்த் சூப்பராக ப்ளே பண்ணார் இந்த கேமு. ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக ஆங்கிள் வச்சு தான் போனார், அவர் எதுவுமே ஸ்ட்ரைட்டாகவே போடல. எல்லாருமே அந்த கேரம் போர்டில் விளையாடுறப்போ ஆங்கிள் போயிட்டு பண்ணுவோம்ல, இங்கே அடித்து அது அங்கே போகும்ல, அந்த மாதிரி இதை பண்ணார் விக்ராந்த். ஸோ சூப்பராக ப்ளே பண்ணார் அவரும் மூணு போட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா விக்ராந்த் ப்ளே பண்ணாங்க. செம்ம டஃப் டாஸ்க் மாதிரி இல்லை ஸ்டார்டிங்கில், ஐஸ்வர்யா கற்று கீழே நிறைய விழுந்துருச்சு, விக்ராந்த் ரெண்டு போட்டிருந்தாரு, அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ஒன்று போட்டாங்க. கண்டினியூஸாக அவங்க நாலு போட்டாங்க ஐஸ்வர்யா, ஏதோ ஒரு சின்ன ட்ரிக் தெரிஞ்சு போட்டாங்க, அது சூப்பராக இருந்தது. ஒரு ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிடுச்சு அவங்களுக்கு, இல்லாட்டினா அவங்களுக்கு இன்றைக்கி அட்வான்டேஜ் கிடச்சிரும். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஐஸ்வர்யா வந்து பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஏன் எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா, விக்ராந்த் வந்து ஒரு ரெண்டு மார்க்கை போட்டாங்கல்ல ஐஸ்வர்யாவுக்கு, அதில் ஏதாவது ஐஸ்வர்யா வின் பண்ணிட்டா கொஞ்சம் நோஸ்கட்டான மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணேன். பட் சான்ஸ் இல்லை, மேபி அப்கமிங் வீக்ஸில் ஐஸ்வர்யா பண்ணலாம், இல்லை விக்ராந்த் வந்து இன்னமும் அவர் நல்லா பண்ணலாம், பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி விக்ராந்த் ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஐஸ்வர்யா போட்டப்போ ரெண்டு தள்ளி கீழே விழுந்துட்டாங்க. உடனே வனேசா அந்த பக்கம் அந்த அம்மா வந்துட்டு, ஐஸ்வர்யா எப்போ பார்த்தாலும் பதட்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க, எனக்கு தெரியும் அவங்க கீழே போட்டுருவாங்க, நான் இனிகவும் அதே தான் சொன்னாங்க. அவங்க வந்து நான் போடுறப்பே நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க கீழே போட்டுருவாங்க, டச் பண்ணி இன்னொரு காயின் டச் பண்ணி விழுந்துருவோம் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி பண்ணிட்டாங்க, அவங்க ரொம்ப பதட்டப்படுறாங்கன்னு. இருக்கலாம், எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். எல்லோரும் வந்து அப்படியே காமாக இன்றைக்கெலாம் நான் நந்தா இருந்த மாதிரிலாம் சத்தியமாக யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் வந்து இந்த இதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும்ல, அஞ்சு வரல் ஒரே மாதிரி இல்லாத அர்த்தம் இல்லாமல் போயிடும். அவ்வளோ காமாக இருந்தால் பண்ண முடியாது. பட் விக்ராந்த் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து விளையாண்டு சூப்பராக பண்ணார். ஸோ அதற்காக இன்றைக்கி அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துட்டாங்க,
சிசி விக்ராந்தினு காம் அண்ட் கம்போஸ்ட் விக்ராந்தின்னு பட்டம் கொடுத்தாச்சு. அர்ஜுனே வந்து பயங்கர வியூவராக உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணாருன்னு நினைக்கிறேன். நல்ல சான்ஸ் அவருக்கு இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு. இல்லை நினச்சி பாருங்கள், ஒரு விருப்பு விறுவிறுப்பாக போயிட்டே இருக்கும் எப்போவுமே ஒரு ஒரு டாஸ்க்லேயும். அவர் தான் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ விக்ராந்த் வந்து ட்ரைப் லீடர், கொம்பர்களோட ஃபஸ்ட் ட்ரைப் லீடர் விக்ராந்த். அவருக்கு அட்வான்டேஜஸ் ஸ்க்ரோல் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன, டென்ட்டில் நிறைய அட்வான்டேஜ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் செக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ டென்ட் இருக்கும், உங்களுக்கு போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. எல்லாத்துக்கும் பாய் சொல்லி கிளம்பி ஐலாண்டுக்கு வந்தாச்சு. ஐலாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்க்ரால் ஓப்பன் பண்ணி பார்த்தா பிளாக் பண்ணலாம், ஓட்டு பிளாக் பண்ணலாம் 2 வாரத்துக்கு. எப்படின்னு பாருங்களா, 2 வாரத்துக்கு. ஒரு வாரத்துக்குன்னா கூட பரவாயில்ல, 1 வாரத்துக்கு தான் ட்ரைப் லீடராக போகிறாங்க. அப்புறம் இதுக்கு 2 வாரத்துக்கு வந்து ஓட்டு பிளாக் பண்ணலாம் சொன்னாங்க தெரியல. ஸோ 2 வாரத்துக்கு வந்து விக்ராந்த் வந்து ஓட்டு வந்து பிளாக் பண்ணலாம். அந்த எந்த மாதிரி பிளாக் பண்ண போகிறாங்க தெரியல. இவங்களுக்கு தான் போட போகிறான்ட்டு சொல்ல போகிறாங்களா, இல்லை அவரை ஓட் பண்ண முடியாது, சரி தெரியல எப்படின்ட்டு பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் அது புரியல என்ன டைப்பில் பிளாக் பண்ணுறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் வேற என்ன, ஐஸ்வர்யாலாம் இனி ஐஸ்வர்யா, நாராயணன், சரண், நந்தா 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இனிகோ, விக்ராந்த் அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு வந்து பொறுக்க முடியல பாவம். யார்ட்டையாவது ஒரு மாதிரி நடந்துக்கிட்டால் யார்ட்டையாவது சொல்லியே ஆகணும்ல அப்படின்ட்டு எனக்கு தெரியும். அது ஃபஸ்ட்டு வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, விக்ராந்த் உமா பற்றி, அப்புறம் இனிகோ, 3 பேர் பயங்கர இப்போ க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன், அவ்வளோ க்ளோஸ் ஆகிடுவாங்க இனிமேல். ஸோ விக்ராந்த் வந்து நான் எனக்கு வந்து ஸ்க்ரோல் அட்வான்டேஜ் வந்து நான் சொல்கிறேன், தயவுசெய்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க சொல்கிறாங்க. அது சொல்லாமல் டிஸ்கஸ் பண்ணலாமான்னு நம்மளுக்கு தெரியல, பட் டிஸ்கஸ் பண்ணார். ஆனால் டிஸ்கஸ் பண்ணி தான் ஓட்டு பிளாக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. பட் இவங்க 3 பேர்த்துக்கிட்ட மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறாங்கங்கிறப்போ தெரில, யாரை பண்ண போகிறாங்களோ அவங்கக்கிட்ட இல்லாமல் மீதி எல்லாத்துக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணலாம். மேபி நாளைக்கு இது அதை காமிக்கிறாங்களா தெரில. ஸோ இவங்க 2 பேர்த்துக்குமா பதிக்கும் இனிகோக்கு செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க பிளாக் பண்ண போகிறேன். பட் உமாபதி வந்து இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு இனிகோ கொஞ்சம் ஓவராக வாலாட்டினாருன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம 3 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணுவோம், நம்ம 3 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணுவோம்ட்டு விக்ராந்த் வந்து சொல்லிட்டு இருந்தார். எனக்கு அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் இது பார்ட் ஆஃப் த கேம் ஃபார்மேட், ஸ்ட்ராட்டஜி, மைண்ட் கேம் என்னால சொல்லலாம். குட் பிளேயர்ஸ் வந்து வெளியில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் நம்ம நேற்று பேசின மாதிரி எல்லாமே இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், மைண்ட் கேம் இருக்கணும், எல்லாமே இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபிசிக்கலாக இருக்கணும், மென்டலாக எல்லாமே இருக்கணும். ஸோ அதனால தான் லைக் இப்போ ஐஸ்வர்யா வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது அட்வான்டேஜ் போயிருக்கும். ஸோ விளையாடுறப்போ பயங்கர இதுவாக விளையாடணும். லீடருக்கு நிறையா சலுகைகள் தரப்படுகிறது சர்வைவரில். ஸோ அதனால் விக்ராந்த் அவங்களாம் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம கரெக்டான பர்சனை டிசைட் பண்ணி நம்ம 3 பேரும் சேர்ந்து ஓட் போட போகிறோம், 3 பேரும் சேர்ந்து ஓட் போட போகிறோன்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. மேபி இன்னும் கொஞ்சம் எல்லாத்துக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி பண்ணலாம், நாளைக்கு பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் நம்ம எப்படி பண்ணுறாங்களான்ட்டு. அண்டு இவங்க 3 பேரும் சேர்ந்து நிறையா வேலைத்தனம் வில்லத்தனம் எல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். விக்ராந்துக்கு ஓரளவுக்கு நல்ல பேர் இருக்குது, தயவுசெய்து அதை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி விக்ராந்த் வந்து அந்தளவுக்கு படம் நினைக்கல அப்படின்னாலும், பட் அவருக்கு ஒரு நல்ல குட் நேம் இருக்குது. இல்லை அவர் கிரிக்கெட் பிளேயராக இருக்கிறாரு, அந்த ஒரு சிம்பத்திலே அவருக்கு ஒரு குட் நேம் இருக்குன்னு நினைக்கிறேன். விஜயோட தம்பியாக இருந்தும் அவருக்கு வந்து படம் மூவிஸ் கிடைக்கல அப்படிங்கிறதுல. ஸோ பட் அதை கீப்அப் பண்ணிக்குவார்னு நினைக்கிறேன். இந்த நல்ல வேலை உங்களாம் பிக் பாஸ் வரல, பிக் பாஸ் வந்துருந்தாங்கன்னா அவ்வளோதான் போயிடுச்சு நேமு. நல்ல வேலை இந்த ஷோக்கு வந்தாங்க, ஏன்னா நிறையா காசிப்ஸ்லாம் காமிக்க மாட்டாங்க, டாஸ்க்கு தானே காமிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. உமா அது ரவியை நான் சொல்லிட்டு போனது கரெக்டாக இருக்குது போல், இனிகோ வந்து நம்ப முடியலன்னு. சரணுக்கும் வந்து ஏதோ கொஞ்சம் காண்டாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரண் வந்து அவர் பாருங்களேன் நம்மக்கிட்டலாம் பேசவே மாட்டேங்கிறாரு, அவங்க அதாவது அவங்ககிட்டே பேசுகிறேன், நம்மக்கிட்ட டாஸ்க்கு பற்றி கூட எதுவுமே பேசலை அவர் அப்படின்ட்டு சரண் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நந்தா தூங்கிட்டு இருந்தார் இப்படி. சரண் அதை சொன்னேன், நீ ஏன் தம்பி அதை பற்றி பேசுகிறேன், அதை பற்றிலாம் பேசாத விட்டுரு அப்படின்னாரு நந்தா சார். சத்தியமாக உங்களை மாதிரி இருக்க முடியாது, பட் அது அவருக்கும் நல்லது மித்த ட்ரைப்ஸ்க்கும் நல்லது, விட்டுறலாம். அவருக்கு நீயும் அவங்க பிடிக்கலைன்னா என்ன செய்ய முடியும், சிங்க் ஆகலைன்னா என்ன செய்ய முடியும், கூப்பிட்டு வச்சு வாவான்னு சொல்ல முடியாது. இப்படி தான் போகும் அப்படின்னா அப்படி தான் போய் ஆகணும்.
பட் எல்லாத்துக்குமே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. அண்ட் நாராயணன் கூட சொன்னார், இல்லை ரொம்ப ஓவராக கிண்டல் பண்ணுறாங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகிறப்போ அது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குன்ற மாதிரி நாராயணன் சொல்லியிருந்தார். கிண்டல் பண்ணுறாங்க, பயங்கரமாக வந்து கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சரண் வந்து ஃபீல் பண்ணார். இன்னும் அப்கமிங் டேஸில் இன்னும் நிறையாவே கிண்டலும் கேலியும் இருக்கும். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா வந்து இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணாங்க, சிங்க் ஆகலை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தப்போ உமாபதியும் இனிகோ வந்து கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் அதுதான் நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லி இனிகோட்டு டேரெக்டாக சொல்லிட்டாங்க. இனிகோட்டே டேரெக்டாக சொல்லிட்டாங்க, அங்கே டிஸ்கஸ் பண்ணதையும் சொல்லிட்டாங்க. நீங்கள் அங்கே டிஸ்கஸ் பண்ணீங்க, என்கிட்ட டேரெக்டாக சொல்ல வேண்டியது அதானே இப்போ அவங்ககிட்ட சொல்லியாச்சு. அந்த டைமில் ஐஸ்வர்யா அதை சொல்லலைன்னு நினைக்கிறேன், அதான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஐஸ்வர்யா வந்து டிஸ்கஸ் பண்ண நான் வந்து இல்லை எனக்கு அந்த கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு அதனால நான் டிஸ்கஸ் பண்ணேன், இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம் ஸோ அதனால் இன்னும் சிங்க் இன் ஆகலை அப்படின்னு தான் நான் சொன்னேன். நான் மற்றபடி நீங்கள் சிங்கே ஆகலை அப்படின்ற மாதிரி நீங்களும் உமா பதிவு கிண்டல் பண்ணீங்க எனக்கு ஹர்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க. வெளிப்படையாக அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. பின்னாடி போய் இவரை மாதிரி விக்ராந்த் கிட்ட என்ன சொன்னார், இந்த ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யாவை தான் தூக்கணுன்ட்டு பிளான் போட்டாங்க, ஸ்கெட்ச் போட்டாங்க. ஸோ ஐஸ்வர்யாவை தான் தூக்கணும், ரொம்ப ஓவராக பண்ணுறா, ரொம்ப ஓவராக பண்ணுறா அப்படின்ட்டு. மேபி எல்லா டாஸ்க்லேயும் இனிஷியேட்டிவ் எடுத்து எடுத்து பண்ணுறதுனால வந்து இவங்களுக்குலாம் கொஞ்சம் ஆயிடுனா அப்படி எடுத்து பண்ணுறா அப்படின்ட்டு. நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் ஓவராக படிக்கிறோம் நம்ம கிளாஸ்லாம், இல்லை காலேஜஸில் வேலை செஞ்ச இடத்துல, வேலை செய்கிற இடத்துல இங்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஓவராக பண்ணுறோம், ஓவர் எஃபெக்ட் போடுறோம் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அவங்களா அவங்க வந்து கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க அதுக்கு எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது, கொஞ்சம் எப்படி சொல்லுவாங்க, முந்திரி கொட்டை வேலையெல்லாம் பண்ணுவாங்க அப்படி சொல்லுவாங்கள்ல. அது ஒரு நேம், ஒரு நல்லா செஞ்சாலுமே அது ஒரு நேம் மாதிரி அமைஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஐஸ்வர்யாவுக்கு இருக்குதுன்னு இவங்களாம் ஃபீல் பண்ணுறாங்க நினைக்கிறேன், நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால தான் அவள் என்ன பண்ணாலும், சின்ன பண்ணாலும் வந்து உமாபதி இனிகோலாம் வந்து கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இனிகோவும் ஐஸ்வர்யாவும் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ இதை பற்றி இனிமேல் பேச வேண்டாம், சிங்க் ஆகல சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு. அப்புறம் உமா திருப்பி வந்து இனிகோவுக்கு போயிட்டாங்கன்னா அப்போ ரெடி ஆகிற போயிட்டாங்க இனிகோ. திருப்பி ஐஸ்வர்யா இனிகோ கூப்பிட்டு வச்சு, இல்லை நான் வந்து ஏன் ஓட்ரு பண்ணேன்னா என்னது மர்ஜுக்கு அப்புறம் வந்து எல்லோரும் சேர்ந்துருவோம், ஸோ வந்து மெஜாரிட்டியாக யார் பார்ப்பாங்கன்னு தெரியாது இல்லையா, அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்ட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா ஐஸ்வர்யா எக்ஸ்பிளனேஷன் தரவே தேவையில்லை, எக்ஸ்பிளனேஷன் தந்து தான் ஓட் பண்ணணும் இல்லை. இவங்கெல்லாம் காடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான், 3+2 உங்கள்கிட்ட ட்ரஸ்ட் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறோம் நீங்கள் வெளியில் போங்கன்ட்டு லக்ஷ்மி பிரியா மிஸ் இதெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. ஸோ ஐஸ்வர்யா வந்து ஐ மீன் நல்ல நேம் எடுத்துக்கணுங்கிறதுக்காக சொன்னாங்களா இல்லை ஃப்ராங்காக அதிலே சொல்லியிருக்காக சொன்னாங்களா தெரியல, பட் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ட்டு அவசியமே இல்லை. ஏன்னா ஆனால் இனிக்கும் வந்து கேட்டாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் நல்லா பேசிட்டு இருந்தீங்க, நல்லா விளையாடுறீங்க, நல்லா பண்ணுறீங்க, பாண்டிங்லாம் இருந்தது, ஆனால் ஓட்டு வரப்போ என் பேரை சொல்லிட்டீங்க அதனால வந்து எனக்கு பிடிக்கலன்னு அவரும் வந்து கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லிட்டாரு. ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு பேர்த்துக்கும் வந்து சிங்க் ஆகலை, பட் இனிகோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காரர்கள் டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் எப்படினானாலும் சரி, ஏன்னா அவருக்கு அங்கே தான் வந்து வேவ்லன்த் இருக்குது, இந்த சைடு யாருக்கிட்டையுமே வேவ்லன்த் இல்லை. நந்தாலாம் இப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருந்தால் யார் வந்து பேசுவாங்க சொல்லுங்கள். நாராயணன் ஒருத்தர் பேசுகிறாரு, சரண்க்கு வந்து எல்லோரும் வந்து ஃபோன் இஷ்யூவில் எல்லாருமே அவர் மேலே கோபமாக இருக்காங்க ஸோ பேச மாட்டாங்க. ஐஸ்வர்யா வந்து டைரெக்டாகவே நான் அவனை ஓட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ வந்து ஐஸ்வர்யாவும் வந்து அப்படி சொல்கிறப்ப டக்குன்னு போய் பேசுறதுக்கு தோணாதில்ல, இருக்கிறது நாராயணன் மட்டும் தான், நாராயணன் வாப்பா வாப்பான்னு கூப்பிட்டு பார்த்தாரு இனிகோ வரல. ஸோ அவருக்கு வேவ்லேருந்து வந்து காரர்கள் டீமில் இருக்கிறனால ஸோ கண்டிப்பாக அவர் அந்த சைடு தான் போவார், அதனால தான் ஐஸ்வர்யாவும் ட்ரஸ்ட் இல்லைன்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்குது, என்ன நடக்க போகுது தெரியல. இனிமேல் எல்லாம் குரூப் குரூப்பாக இருக்க போகிறாங்களா இல்லை எல்லோரும் சேர்ந்துருக்க போகிறாங்களா, சேர்ந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, குரூப் குரூப்பாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நந்தா வந்து அப்படியே அமைதியாக இருந்துட்டு மூவ் பண்ணிவிட்டு காதில் செம்ம லிசனர் பேசுகிறப்பெல்லாம் பாருங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பார், ஆனால் வந்து எல்லாமே அவர் காதுக்குள்ளே மைண்டுக்குள்ளே எல்லா இடத்துக்கும் போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் மைண்டை ரெடி பண்ணி அவர் ஃபாலோ பண்ணுவார். பட் அதை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு நல்ல இது தான், வெளியிலையும் வந்து கேமரா மாடியும் வந்து குட் நேம் இருக்கும், அவங்க ட்ரைப்லேயும் ஒரு குட் நேம் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஐஸ்வர்யா வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க டாஸ்க்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா போதும். ஐஸ்வர்யா லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி இல்லை
சிங்க் ஆகலை ரெண்டு பேர்த்துக்கும் இதை பற்றி பேச வேணாம் நினைக்க எழுந்திரிச்சு போயிடுவார். சரண் வந்துட்டு தேவையில்லாமல் கூப்பிட்டு வச்சுட்டு பேசுகிறார். அந்த தம்பி பிரதர்லாம் வந்து சொல்லுவாங்களா, எதுக்கு நீ இதை தேவையில்லாம் பண்ணிட்டுருக்க அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் சரண் லாஸ்ட்டாக வந்து முடிச்சார் எபிசோட எண்டில், தேவையில்லாமல் நீ கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கிற, அது கரெக்டாக சொன்னார் சரண், அப்படி கூப்பிட்டு வச்சு பேசணுன்ட்டு அவசியமே இல்லை. அவுட் அவுட் பண்ணுறீங்களா பண்ணுங்கள், அதுக்கு ஒரு வேலிட் ரீசன், ட்ரஸ்ட் இல்லை, ட்ரஸ்ட் இல்லை, நல்லா கேம் ப்ளே பண்ணல ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க, ஸ்ட்ராங் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு ரொம்ப ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன், பாண்டிங்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு தரணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்க சொல்கிறாங்களே கேம் ஃபார்மேட், அதே கேம் ஃபார்மேட் தான். ஸோ பார்ப்போம் எப்படி போக போகுது நாளைக்கு. நாளைக்கு இன்னும் வந்து ரிவார்ட் சேலஞ்சில், ஸோ பார்ப்போம் நாளைக்கு ரிவார்ட் சேலஞ்சு, இண்டிவிஜுவல் டாஸ்க்லாம் வச்சு ரிவார்ட் சேலஞ்ச் பண்ண போகிறாங்களா எப்படி தெரியல, பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஸோ நீங்கள் இன்றைக்கி சர்வைவர் எபிசோடு எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரெண்டு ட்ரைபும் சே ஒரே ட்ரைபாக கொம்பர்களாக இருந்தாலும் ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து பிக் பாஸ் மாதிரி அங்கே 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 கொஞ்சம் காசிப்ஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் எப்படி பேசுகிறேன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சம் என் வீடியோஸ் பாருங்கள். கொஞ்சம் என் வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மச் லவ், காட் பிளஸ், பை.